அனைவருக்கும் வணக்கம். நான் மருண்ஜிஎம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கோம். கரெக்டாக வந்து 2978 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறத புக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துருந்தேன். அதாவது நான் எந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து எடுத்தனோ அதே பாயிண்டை வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி வந்து போகலாம்னு சொல்லிட்டு வரைஞ்சே வந்து நான் சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே இடத்துல வந்து அவங்க ட்ரேடு வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 150 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆச்சு. நிறைய பேர் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணாங்க. ஏன்னா ஈஸியாக வந்து இருந்துச்சு, நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் நிஃப்டியில் வந்து 40 பாயிண்ட் தான் வந்து ஹிட் ஆச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா 160 பாயிண்ட்டு கிட்ட வந்து டார்கெட் வந்து ஹிட்டாக இருக்குது. ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம், எவ்வளோ ஸ்டாப்லாஸ் வச்சோம், இன்றைக்கான ட்ரேடுக்கு வந்து எவ்வளோ கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாங்க. அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுத்துட்றேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்க்காக ஒரு கோர்ஸ் வந்து நடத்திட்டுருக்கேன். இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருவேன். இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து சொல்லி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து ஃபார்ம் ஆகும்போது லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுவேன். நான் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜியில் வந்து ட்ரேடு வந்து பண்ணுறனோ அதே ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பாயிண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்து போயிருக்கு அப்படின்னா அந்த ஒரு பாயிண்டை வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிடுவேன். இதே மாதிரி நான் வரைஞ்சே வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அதே இடத்துல நீங்கள் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி ட்ரேடு வந்து பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம். இதை வந்து நான் லைவ் மார்க்கெட்டில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய கோர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம டாப்பிக்கில் வந்து போயிடலாங்க. ஸோ இன்றைக்கான ட்ரேடு வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் வந்து இல்லைங்க. மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது ப்ரெடிக்ஷன் முடியல வந்து சொல்லியிருந்தேன் இந்த ஒரு பாயிண்டை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபுல்லாக வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுற வரைக்கும் வந்து கீழே போகலாம் சொல்லிட்டு இந்த பாயிண்டை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா நான் சொல்லியிருந்தேன். லைவ் மார்க்கெட்லேயும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் வந்து ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நானே வந்து நோட் பண்ணேன், ஓகே இந்த ஒரு பாயிண்ட் வரை இருக்குது, அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி வேறு ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரேக் அவுட்டில் வந்து என்ட்ரி வந்து எடுத்துட்டேன். என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப்லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹைக்கு மேலே வந்து போட்டிருந்தேங்க. எப்போவுமே வந்து 90 பாயிண்ட் இந்த மாதிரி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் போட்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாப்லாஸில் வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு வந்து போயிட்டேன். கரெக்டாக வந்து இந்த ஸ்டாப்லாஸ் பக்கத்தில் வரைக்கும் 2 வாட்டி வந்து வந்திருக்கு பாருங்க. என்ன ஒன்று அப்படின்னா ஒரு 1/2 hour வந்துட்டு கீழே வந்து போயிடுச்சுங்க. இதுவே கீழே போயிட்டு ஒரு 1 hour ஆக்கிட்டு அந்த மாதிரி மேலே வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு பயங்கரமான லாஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த இடத்துலையே வந்து நான் எக்ஸிட் வந்து கொடுத்துருப்பேன். ஆனால் சடனாகவே மேலே வந்துட்டு கொஞ்சம் பயம் காட்டிட்டு திரும்ப வந்து கீழே வந்து போயிடுச்சு. இதுக்காக தான் நம்ம ஸ்டாப்லாஸும் ஒரு அளவு கரெக்டாக இருக்கணும், அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹையுமே இந்த இடத்துல இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப்லாஸ் போட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட் ஆகிறது வந்து நம்ம தவிர்க்கலாம். ஓகே, ஸோ கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து நான் என்ட்ரி வந்து கொடுத்தேன். என்ட்ரி கொடுத்துட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நான் 1:2 வரைக்கும்லாம் விடலைங்க. என்ன ரீசன் அப்படின்னா மார்க்கெட்டை வந்து எப்போவுமே வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டு திரும்பியும் வந்து கீழே வந்து போகும் அப்படி சொல்லி நம்ம சொல்ல முடியாது. சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து மேலே வந்து போக ஆரம்பிச்சிடும். அதே தான் வந்து இன்றைக்கி வந்து நடந்துச்சு. அந்த கேப்பை வந்து நீட்டாக வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து மேலே வந்து போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி தான். சப்போர்ட்லைனை யூஸ் பண்ணி ப்ளஸ் இந்த கேப்பை யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஈஸியாக வந்து நம்ம ட்ரேடு வந்து பண்ணியாச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி இன்றைக்கான ட்ரேடு வந்து ஒரு 1 hourக்குள்ளலாம் வந்து முடியலை. ஏன்னா ஸ்டாப்லாஸ் வரைக்குமே 2-3 வாட்டி வந்து போயிட்டு வந்துச்சு இல்லையா மார்க்கெட், அதனால் ஒரு 2 hours கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எடுத்துச்சுங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 hours 10 minutes வந்து எடுத்திருக்கு. பட் நான் இதுலேயுமே இவ்வளோ தூரம்லாம் வந்து விடலை. இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணதுமே நான் வந்து எக்ஸிட் வந்து கொடுத்துட்டேன். ஏன்னா ஒரு பயங்கரமான செல்லிங் இருந்துச்சு இந்த இடத்துல. இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் ஒரு பயங்கரமான செல்லிங்கில் மார்க்கெட் வந்து கீழே வந்து வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் டார்கெட்டுமே வந்து ஹிட் ஆயிடுச்சு. அதே மாதிரி கால் சைடு வந்து இன்றைக்கி அவ்வளோக்கா வந்து பை பண்ணவே வைக்கலை. ஈஸியாக தான் ப்ராஃபிட் வந்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி. ஓகேங்களா, அதாவது
இந்த இடத்துல இருந்தே ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் வந்து கொடுத்துட்ருக்கு. இந்த மாதிரி டவுன் வந்து கொடுத்துட்ருக்கும்போது திரும்பியும் ஒரு 500 பாயிண்ட்லாம் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. ஸோ நமக்கான டார்கெட் வந்து வரும்போது நீட்டாக வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிறது தான் வந்து நல்லது. அதை தான் இன்றைக்கி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்றைக்கான ட்ரேடுக்கு நான் யூஸ் பண்ண கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 27,000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நான் கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணேங்க. எப்போவுமே வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னா அதிகமான ஒரு கேபிட்டல் வந்து தேவைப்படும், ப்ரீமியம் வந்து அதிக அளவில் வந்து இருக்கும். ஸோ வெள்ளிக்கிழமை வந்து ஒரு 27,000-25,000 அந்த மாதிரி தேவைப்படும். அதுவே திங்கக்கிழமை அப்படின்னா 20,000 தேவைப்படும். செவ்வாய்க்கிழமை அப்படின்னா ஒரு 15,000, புதன் வியாழன் வந்துட்டாலே 10,000 கீழே தான் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் வந்து கரைஞ்சிக்கிட்டே வந்து வரும் ஒவ்வொரு நாளும். அதனால தான் சொல்கிறேன், இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணுங்கள், பெஸ்ட்டுங்க. இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் ஹோல்டு பண்ணுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் ஹோல்டு பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஒரு 1,000 பாயிண்ட் 2,000 பாயிண்ட் ஒரு வாரத்திலே கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் தான், பயங்கரமான ப்ராஃபிட் வந்து இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு 30% தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி வந்து ட்ரேடு வந்து பண்ணாதீங்க, இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணுங்கள். அதில் தான் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ரொம்பவே வந்து சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கோங்க. 150 பாயிண்ட் அப்படிங்கிறது சாதாரணமே இல்லைங்க. சில பேர் வந்து 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் அந்த மாதிரி டார்கெட் வந்து புக் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து ப்ராப்பரான ட்ரேடே வந்து கிடையாது இல்லையா? ஏன்னா ப்ராஃபிட்டும் லாஸும் வந்து மாறி மாறி வந்து வரும். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 2,500லேருந்து ஒரு 4,000 வரைக்கும் வந்து வந்துக்கிட்டு இருக்கும் எல்லா ப்ராஃபிட்டுமே. லாஸும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பாதியில் வந்து வந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக வந்து தேவை. ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான், எல்லாருமே வந்து ஸ்டாப்லாஸ் போட்டு ட்ரேடு பண்ணுங்கள், ஸ்டாப்லாஸ் போடாமல் வந்து ட்ரேடே வந்து பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், இது வந்து ட்ரேடிங்கை பற்றி இல்லை, லைஃப்பை பற்றி தான். ஏன்னா நான் ட்ரேடு பண்ணுறதே வந்து லைஃபுக்காக தானே. உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து வேணும்னு நினச்சி அதை உங்கள் மனசுக்கிட்ட வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதை எப்படியாச்சும் உங்ககிட்ட கொண்டு வரதுக்கும் மனசு வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுங்க. அதை நீங்கள் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்க தெரியணும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்ககிட்ட ஃபஸ்ட் நீங்கள் கேளுங்க, அதுக்கப்புறம் அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 3 நாள் வந்து லீவ் இருக்குங்க. இந்த 3 நாளாக வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கலாம், ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கலாம், எல்லாமே வந்து கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டுட்டு அடுத்த வாரத்திலிருந்து ப்ராப்பராக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றிகள். Thank you.